வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன். மணாலியில் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, அதை எப்படி எப்படி விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தொகுப்பு இது. ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது மணாலி போயிட்டு வாங்க. வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்கள் சப்ரி, இது எசுமகை சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து மணாலி. சூப்பராக இருக்கா? சொலாங் வேலின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ரொம்பவே ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். எல்லாம் உங்களுக்காண்டி தான். நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது யாக் இதுன்னு சொல்லுவாங்க, யாக் ரைடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் எருவு மாடு மாதிரி இங்கே இங்கே வந்து அப்படி இருக்குது. நான் பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன் ஹெல்மெட் போட்டிருக்கேன்னா, என்னால் குளிர் தாங்க முடியல, அதனால தான் நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். தேங்க்யூ. அடுத்தடுத்ததில் நான் நிறைய போடுறேன் பாருங்கள். சரியா? யாக் நம்ம ஒரு எரும மாடு மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பனிப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அது குளிர்லாம் தாங்கணும்ல, அதனால் வந்து ரோம அதிகம் உள்ள ஒரு எரும மாடு. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கா? நான் தான் சொன்னேனே, பனிப்பிரதேசத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறையாவது மணாலி கண்டிப்பாக போங்க. அங்கே சூப்பரான விஷயங்கள் நிறையவே பார்ப்பீங்க. வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட்டை மறந்துடாதீங்க. என்ஜாய்மெண்ட் ரொம்பவே முக்கியம். பணம் என்னைக்குனாலும் சம்பாதித்து கொள்ளலாம். அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த இதில் ஐஸ் கட்டியில் போகக்கூடிய அந்த ஸ்கேட்டிங், ஸ்கீ கேட்டிங், இங்கே பார்த்தீங்களா திணறாங்களா? அது இங்கே வந்து இது இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் இது. யாராக இருந்தாலுமே ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணும்போது வந்து தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். இந்த ஸ்கீ கேட்டிங்கில் வந்து அவங்களும் அப்படி தான், ஏன்னா மொத மொதல் போகிறாங்க இல்லையா. யாராக இருந்தாலும் இது இருக்க தான் செய்யும் இந்த தடுமாற்றம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இது வந்து சொலாங் வேலி. சொலாங் வேலியில் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மழை தூரிக்கிட்டே இருக்குது. நான் அதில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் உங்கள் சபரி தேசமகை சேனல். நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கா? ரொம்ப அழகாக இருக்கா? மணாலிக்கு வந்திருக்கேன் உங்களுக்காண்டி தான். இது இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே வந்து அந்த லிஃப்ட்லாம் போகிறது தெரியுதா? வேறு என்ன அது? ரோப்கார், ரோப்கார். ஓகேயா? தெரியுதா? எஸ். ஓகே 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 ஓகே. இல்லை, ஆதையும் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க, மேலே அந்த இதெல்லாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் இங்கே. ஆமாம், இங்கே பாருங்க, சுற்றி வந்து இது தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இங்கே. சூப்பராக இருக்கா? இதான் மணாலி, சொலாங் வேலின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் சபரி எஸ்எம்மகை சேனல். நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. சொலாங் வேலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா பிளேஸு இங்கே. மழை இப்படி தான், மழை கொஞ்சம் வந்து தூரிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தூரிக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் இருந்தாலும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. பார்த்தீங்களா? இப்படி இன்னும் இன்னொரு ஆப்போசிட் இடம். இங்கே வந்து நிறைய இந்த கேம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த வண்டியில் போகிறது, அந்த பனி இதில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும் இங்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றி வந்து பனி தான். இங்கே பனியை விட்டால் வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? ஆமாம். சரி, ஓகே. இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வந்து குளிருது, ரொம்பவே குளிருது. அதனால் வந்து நம்மளால் பக்கத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், பாரா கிளைடிங் வருதா? பாரா கிளைடிங் அவ்வளோதான், சூப்பராக இருக்கா? நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு பார்க்கணும், பட் இங்கே வந்து இங்கேயே இருக்கும். நம்ம சுலாங் வேலியிலேயே இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள், அடே எங்கள் அப்பா எப்படி வருது பார்த்தீங்க, நம்மளை நோக்கி தான் வருதா? தரம் தரம் தரம், சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளோதான் 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 அவ்வளோதான். சுலாங் வேலியில் இருக்கக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சூப்பராக இருக்கும். பாராக்ளைடிங். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. நம்ம யூடியூப் சேனலுக்கு ஜாயின் பட்டன் எனபிள் ஆயிருக்கு, அதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேவா? இந்த ஜாயின் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசுறதுனால பேசலாம். நீங்கள் பர்சனலாக பேசுனீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு என்னோடய பர்சனல் நம்பர் கொடுப்பேன். சரிங்களா? இருக்கிறது இந்த ஸ்னோ பைக்குன்னு சொல்லுவாங்க, இந்த இதில் வந்து போகலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? அழகாக இருக்கா? நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் போகலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க தான் ஓட்டுவாங்க, நமக்கு இதெல்லாம் ஓட்டவே முடியாது. இதோட செயின், இந்த செயினை பாருங்கள், இதை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிரிப்பா, இதில் தான் போக முடியும். நம்மலாம் உட்காந்தா ஓட்டவே முடியாது. சரி, ஓகே. இங்கே வந்து இது வந்து ஸ்பெஷல் ரைட் போவாங்க.
இதுக்கும் காசு தான், காசு இல்லாம எதுவுமே கிடையாது, இங்கேயும் காசு தான், பட் இட்ஸ் நைஸ். இவங்களும் சும்மா தான் அதை போஸ்ட் கொடுக்கறதுக்காக வண்டி ட்ரையல் போடுறாங்க, ஓட்டலாம் இல்லை. சப்ரி இது எஸ்எம்ஐ சேனல், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோவில் போகக்கூடிய பைக்கு. இந்த பைக்கில் உட்காந்து நம்ம ஆடு உள்ளே ஃபுல்லாக அதை சுற்றுறாங்க பார்த்தீங்களா. சுற்றி வந்து எனக்கு பின்னாடி இருக்க ஃபுல்லாமே பைக்கு தான், அங்கே உட்கார இங்கே உட்கார எல்லாருமே அதை வந்து போய்க்கலாம். இதில் உட்காந்து போகிறதுக்கு வந்து காசு இருந்தாலும் என்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால நான் சும்மா அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக உட்காந்துருக்கேன். சரியா, இது மணலில் சுலாங் வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ. ஓகே, ரொம்ப குளிர்ந்து ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை பை, பாருங்க. ஓகேவா, பை.